வாஸ் வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்னைக்கு நம்ம ஸ்மைலி பொட்டேட்டோ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. வேக வச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, கால் கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் பிரெட் க்ரம்ஸ், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கால் கப் கார்ன்ஃப்ளவர், கால் கப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டோம். இப்போ 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். நம்மளுக்கு ஒட்டுது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ பாருங்கள், இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மேலேயே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக ரோல் பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கிளாஸோ இல்லைன்னா கட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் முறுக்குழாய் பார்த்துருப்பீங்க, அதோடய பேஸ் தான் இது. நம்ம அதிலே கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுடலாம். இப்போ கண் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கண் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மைலி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதை உல்டா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு, மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் பேட்சை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஈஸியான டேஸ்டியான ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.